Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு vlog video தான் பார்க்க போறோம். எங்களோட 1 day full-ஆ நாங்க என்னெல்லாம் பண்ணோம், எப்படி டைம் ஸ்பென் பண்ணோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்கலாம். மார்னிங்கே வந்துட்டு இப்போ நாம வந்து கர்ணன் மூவிக்கு வந்திருக்கோம். நாங்க போனது வந்து ஃபர்ஸ்ட் டே போயிருந்தோம் கர்ணன் மூவிக்கு. பட் கர்ணன் மூவி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால இந்த வீடியோ வந்து ரொம்ப லேட்டா அப்லோட் பண்ற வீடியோ தான். எங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு மூவி எப்படி இருக்குமோ அப்படினு சொல்லிட்டு. இன்ஷவல்ல வந்து இந்த பன்னீர் சாண்ட்விச் தான் வந்து வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 100 ரூபீஸ், கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருந்துச்சு, டேஸ்ட் வந்து ஓகேவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மூவிலாம் நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக. பிரேமுக்கு வந்துட்டு இந்த மூவி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து அன்றைக்கி லைட்டாக பேம்பு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. ஸோ பேம்பு பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்காக பீச் ஸ்டேஷன் கிட்டே ஒரு ஷாப்புக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இந்த ஷாப்போட கம்ப்ளீட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு பேம்பு பிரியாணி ஃபுட் ரிவ்யூ வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மெரினா பீச்சில் தான் இருக்குது அந்த ஷாப். அந்த வீடியோவோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப் வந்து எப்போவுமே நமக்கு வந்து ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். பட் நம்ம வெயிட் பண்ணி வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே வர்த்தான பிரியாணி தான் இது. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த விஷயமே எங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிரான்ச் தான் வந்துட்டு நமக்கு மெரினா பீச்லேயும் இருக்குது. ஸோ நம்ம அங்கேயும் போயிட்டு ரிவ்யூ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்துட்டு பேம்பு சிக்கன் பிரியாணி தான் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் பற்றி சொல்லணும்னா வேறு லெவல் டேஸ்ட்டு, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். நமக்கு இந்த பிரியாணி கூடவே வந்துட்டு கேசரியும் கொடுக்குறாங்க. எனக்கு கேசரினா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஆசைப்பட்டதுக்கேற்ற மாதிரி ரொம்ப வயிறு ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ ரீசெண்ட் டேஸாகவே வந்துட்டு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அன்றைக்கும் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு, அப்படியே காட்டு காட்டுன்னு காட்டிடுச்சு வெயில். ஸோ நம்ம வந்து எடுத்துகிட்டு போன தண்ணி கூட வந்து பத்தலை, அதனால் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிரேம் வந்து நன்னாரி ஜூஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. நான் வந்துட்டு ஒரு நார்மல் லைம் ஜூஸ் வந்துட்டு வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். மார்னிங் மூவி பார்த்து முடித்தோம், லஞ்ச் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் ஜூஸும் குடிச்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்கக்கிட்ட நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தேன் இந்த பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து இங்கே போன மாதிரி ஒரு ஞாபகமே இல்லை. நம்ம ஒரு நாள் போகலாம் போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அன்றைக்கி வந்து என்னோடய டே, ஸோ லைட் ஹவுஸ்க்கு வந்து போயிட்டோம்.
நான் எதுக்காக லைட் ஹவுஸ்க்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்னா, அங்கே வந்து நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கும், ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் போயிட்டு போயிட்டு நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. பட் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. என்னதுன்னா, சாட்டர்டே சண்டே மட்டும் தான் அவங்க ஸ்டெப்ஸில் அலோவ் பண்ணுவாங்களாம், மற்ற டேஸ்லலாம் வந்துட்டு நமக்கு லிஃப்ட்டு 9th ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட்டில் வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோர் மட்டும் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த போனோடனே அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப குட்டி இடம் தான், பட் வந்துட்டு நமக்கு அங்கே போனோடனே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா ஜில்லுன்னு ஒரு காற்று, அந்த பீச் வியூலாம் பார்த்தோன்னே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்கு வந்து மேலேருந்து பார்க்கும்போது கீழே இருக்க கடை, அந்த மாதிரி வண்டி எல்லாமே வந்துட்டு குட்டி குட்டி பொம்மை வந்து போகிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு அங்கேருந்து பார்க்கும்போது. பீச்சை சுற்றி இருக்கிற பிளேஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நமக்கு வந்து மேலே வந்து ஒரு 15 to 20 minutes வரைக்கும் நம்ம அங்கே இருக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்துட்டு அதுக்கு மேலே தான் இருந்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் வந்து கிளம்பி போயிட்டாங்க. எங்களை கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொன்னாங்க, பட் நாங்கள் அதை வந்து காதில் வாங்காத மாதிரி அங்கேயே நின்று ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தோம். கடைசியில் அடித்து துரத்தாத ஒரு குறையாக கிளப்பி விட்டுட்டாங்க. எனக்கு வந்து அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை. பிகாஸ் அந்த இடம் வந்து அங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே அங்கேயே இருந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ஸோ நம்ம ரிட்டர்ன் வர்றதும் அதே மாதிரி தான், நம்ம 1 ஃப்ளோர் வரைக்கும் வந்துட்டு கீழே இறங்கி போயிட்டு திரும்பவும் 9th ஃப்ளோர்லேருந்து வந்துட்டு லிஃப்டில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கீழே வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு போர்டு வந்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் லைட் ஹவுசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த போர்டு வச்சுருந்தாங்க, இது வந்துட்டு மெட்ராஸில் லைட் ஹவுஸ் எந்தெந்த வருஷத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க செக்யூரிட்டி வந்துட்டு இப்படி பின்னாடி பக்கமாக போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, பின்னாடியும் ஏதோ இருக்குது போல் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் பின்னாடி ஒன்றுமே இல்லை, சும்மா வந்து இந்த மாதிரி சுற்றி வர மாதிரி தான் ஒரு பிளேஸ் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம வந்து பீச்சுக்கு போகாமல் வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு விசிட் நாங்கள் பீச்சுக்கு தான் வந்து போனோம். இங்கே பீச்சுக்கு போனோடனே பிரேம் வந்துட்டு நான் மண்ணில் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், எப்படி தான் வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடு எப்படி வந்துச்சு அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் வந்துட்டு வீடு வரும்னு நான் நினச்சி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வீடு லாஸ்ட் வரைக்கும் வரல, இடிஞ்சு போன வீடு தான் இருந்துச்சு. ஸோ ஏற்கனவே வந்து நம்ம ஏர்லி மார்னிங் ஒரு வாட்டி பீச்சுக்கு போனபோது நான் மட்டும்தான் வந்து தண்ணியில் கால் நினைக்கிறதுக்கு போயிருந்தேன், அவங்க வந்து வரவே இல்லை. அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் இன்னும் செக் பண்ணலன்னா நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இப்போது.
அலை வந்து நம்ம வந்து பாதி நினைஞ்சா கூட பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்சம் கிட்ட போகலாம் அப்படின்னு போனதுக்கப்புறம் தான் கால் நினைக்கிற அளவுக்காவது அளவு வந்துச்சு. நாங்கள் பேசுனது அலைக்கு கேட்டுச்சா என்னன்னு தெரில, ரொம்ப நேரமாக வரவே இல்லை நாங்கள் இருக்கிற இடத்துக்கு. லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி நடந்து அதில் கால் வச்சு போகிறது வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம், பட் அது ஒரு ஃபெயிலியர், எனக்கு ஒழுங்காகவே வரல. அது அவங்க வச்ச பாதத்தோட தடயத்துக்கு மேலே தான் வச்சு போக முடியல, பக்கத்துலேயாவது நம்ம வச்சு நடந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இதுவாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், பட் இதுவும் எனக்கு ஒழுங்காக வரவில்லை. அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபன் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பொறுமையாக நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி போனோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னோடய ஃபேவரட்டான டிஷ் வந்து புட்டு செஞ்சுருந்தாங்க எங்கள் பாட்டி. ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டிஷ் இது. எங்களோட டே வந்துட்டு இந்த மாதிரி தான் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஜாலியாக போச்சு. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.